கடந்த ஆண்டு இந்தியாவில் பரவிய கொரோனா டப்ளிக் ஜமாத்தால் பரவியது என்று கூறிய மோடியும் அமித்ஷாவும் இப்பொழுது கும்பமேளாவில் எவ்வளவு பேர் பங்கேற்றார்கள், அவர்கள் மூலம் எவ்வளவு பேருக்கு கொரோனா பரவியது என்று கூற மறுக்கிறார்கள். இந்த கொரோனா பேரலையை வைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தடுப்பூசி நிறுவனங்களிடமிருந்து கோடான கோடி ரூபாயை நிதி பெற்றிருக்கிறார்கள். இரண்டாம் பேரலையிலும் கோடான கோடி ரூபாயை கொள்ளையடிக்க அரசு நிறுவனங்களை பயன்படுத்தாமல் தனியார் நிறுவனங்களுக்கு அரசின் உதவி செய்து தடுப்பூசிகளை விற்பனை செய்வதற்கு அந்த நிறுவனங்களின் பிராண்ட் அம்பாசடராக மோடி திகழ்கிறார். உலகமே நம்மளை பார்த்து வியந்தது, ஆனால் இன்று உலகமே கண்ணீர் வடிக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதாவும் மோடியும் இதில் கொள்ளையடிக்க பார்க்கிறார்கள். கொரோனா தடுப்பூசிக்கு ஜிஎஸ்டி வரி போட்டு மக்களின் உயிர் பலி வாங்க தயாராகிவிட்டார்கள். இவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் கூட மக்களை காக்க தவறிய மோடி அரசு 30,000 கோடியில் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை கட்டி கொண்டிருக்கிறது. ஏழை தாயின் மகனாக கூறிக்கொள்ளும் மோடி சொகுசு பயணம் மேற்கொள்ள 8,000 கோடியில் விமானம் வாங்க ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்தியா முழுவதும் எம்பிக்களின் நிதி கடந்த ஓராண்டாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் கொரோனாவை காட்டி மக்களை பயமுறுத்தி பாஜக கோடான கோடி ரூபாய் கொள்ளையடிக்க திட்டமிட்டு விட்டதாகத்தான் தகவல்கள் எல்லாம் தெரிகிறது. அகில இந்தியா முழுவதும் 5 மாநில தேர்தல்கள் நடந்து முடிந்திருந்தாலுமே கூட அதன் தேர்தல் முடிவை கூட மக்கள் எதிர்கொள்ள முடியாத நிலையில் கொரோனாவின் இரண்டாவது அலை பெரும் தாக்கமாக உருவாகியிருக்கிறது. இதற்கு மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் சுற்றித்திருந்தது காரணமாக இருக்கிறது என்று கூறினாலுமே கூட முழுக்க முழுக்க மத்திய அரசு, அதாவது மோடி தலைமையிலான மத்திய அரசின் கையாளாகாதத்தனத்தை இதை தோலுரித்து காட்டிவிட்டது இந்த கொரோனா இரண்டாவது அலை. நாம் முதல் கொரோனா வந்தபொழுதே மோடி அரசாங்கம் என்னதான் முன்னெடுப்புகள் எடுத்திருந்தாலும் அது முதல் முறையாக வந்தது என்று அனைவரும் அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்தோம். சைனாவில் தொடங்கி இந்தியாவில் வந்த முதல் அலையின் பொழுது மோடி அரசாங்கம் இது முதன்முறையாக வருகிறது, இதை யாரும் எதிர்பார்க்காத ஒன்று, அதனால் ஊரடங்கு போடுகிறேன் என்று போட்டார். அனைவரையும் ஓடச் சொன்னார், விளக்கேற்ற சொன்னார், கைத்தட்ட சொன்னார். மருத்துவ உலகமே கைகொட்டி சிரிக்கும் அளவில் மட்டுமல்ல, அகில உலகமே இந்தியாவை பார்த்து சிரிக்கும் வேளையில்தான் பிரதமர் மோடி ஈடுபட்டு கொண்டிருந்தார். கொரோனாவே கோ கொரோனா கோ கொரோனா என்று கேலி பொருளாக்கினார். அதன் பின்பும் இவர் அதை வைத்து இந்திய அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் மேற்கொள்ளலாம், எதிர்க்கட்சிகளை எல்லாம் எப்படியெல்லாம் கையாளலாம் என்று பார்த்தோமேயானால் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு எந்த விதமான முன்னெடுப்பும் இல்லாமல் ஒவ்வொருவரும் 1,000 கிலோமீட்டர் 1,500 கிலோமீட்டர் நடந்தே வீட்டிற்கு சென்றதும் இடையில் இறந்ததும் தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் நித்தமும் தினமும் நடந்தது முதல் கொரோனாவில். இதை மோடி அரசு கில்லுக்கிரியாக தான் அந்த மக்களை சந்தித்தது. அதை வைத்து கொரோனா என்னும் ஒரு சூழ்நிலை வைத்து அனைத்து எம்பிக்களின் நிதியையும் தடுத்து நிறுத்தியது. இது முழுவதுமாக கொரோனாவிலிருந்து மக்களை விடுபட கொண்டு வர வேண்டிய வேலைக்கு இது திருப்பிவிடப்படுகிறது என்று கூறினார். இது பாஜகவின் சூழ்ச்சி அரசியல் என்றுதான் அப்பொழுது பேசப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு எம்பிக்கும் ஆண்டுக்கு கொடுக்கக்கூடிய எம்பி தொகையை பரவலாக அந்த தொகுதி முழுவதும் பிரித்து கொடுப்பார். ஆனால் ஒரு சர்வாதிகார போக்கில் மோடி அதை தடுத்து நிறுத்திவிட்டு இது கொரோனா நிதிக்கு செல்கிறது என்று பார்த்தோமேயானால் கூட அதற்கும் செல்லவில்லை. இவர் 2,000 கோடியில் புதிய பாராளுமன்ற வளாகத்தை பூஜை போட்டு கட்ட துவங்கிவிட்டார். 8,000 கோடியில் விமானம் வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் பாராளுமன்ற தொகுதியின் ஆண்டுக்கான நிதியை கைவைத்து விட்டார். கேட்டால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பண்ணுகிறோம் சொல்லியிருந்தார். அதே போன்று சுதந்திர இந்தியாவில் இதுவரை வாங்கியிருந்த பிரதமர் நல நிவாரண நிதியை மாற்றி பிஎம் கேர் ஃபண்ட் என்று புதியதாக ஆரம்பித்தார். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாத நிலையில் அதை வடிவமைத்திருந்தார். அதில் வந்த நிதிகள் அனைத்தும் முறையாக வந்ததா, முறையாக பயன்படுத்தியதா என்று ஒரு ஒளிமறைவற்ற ஒரு நிலையை இந்த பிரதமரால் இன்று வரை எடுத்து கூற முடியவில்லை. அதில்
பிஎம் கேர் ஃபண்ட் ஆரம்பித்தது முதல் அது கேலிக்குறியாகத்தான் இருக்குது. அது பாஜகவின் நிதியாகவே பார்க்கப்படுகிறது. அப்படிதான் இதுவரை எதிர்க்கட்சிகள் கூறும் அனைத்து புகார்களுக்கும் இதுவரை பதிலளிக்கவில்லை பிரதமர் மோடி. அதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் அவர் அனைத்தையும் மறைத்துக் கொண்டிருக்கிறார் என்று. கொரோனா தடுப்பூசிகளை அந்த ஃபண்டை வைத்து தயாரித்து விட்டதாக நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்திய அரசின் அனைத்து மருத்துவ கட்டமைப்பையும் பயன்படுத்தி இரண்டு தனியார் நிறுவனங்கள் அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்ததாக அங்கீகாரம் செய்து உலகம் முழுவதும் ஒரு மருத்துவ வியாபாரத்தை மோடி துவங்கியிருந்தார். அதிலும் அந்த நிறுவனங்கள் முழுக்க முழுக்க அதற்கு பொறுப்பேற்று கொண்டாலுமே கூட, ஆனால் அதற்கான அனைத்து பணிகளும் அரசின் மருத்துவ கழகத்தின் மூலமாகவும் அதன் லேபரேட்டரி மூலமாகவும் தான் இந்த கொரோனா தடுப்பூசிகள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு தனியார் நிறுவனங்கள் இரண்டிற்கு அனுமதி அளித்து அதன் மூலம் வியாபாரத்தை வளர்த்து அந்த வியாபார தொகையில் பாஜகவுக்கான நிதியை பெறுவதில் தான் முனைப்பை காட்டியிருக்கிறார் நம்ம இந்தியாவுக்கு வாய்ச்ச மோசமான பிரதமராக இருக்கும் மோடி. அதைவிட உலகின் பார்மசியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு கடந்த ஓராண்டாக விளம்பரப்படுத்திக் கொண்டு வந்தார். அதையும் நாம் கொரோனா காலம் என்பதால் பொறுத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் மோடியின் கையாளாகத்தனத்தால் அகில இந்தியாவே இன்று மூச்சுவிட திணறுகிறது. குறிப்பாக பாஜகவுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்த அனைத்து மக்களும் இன்று நடுத்தெருவில் கேள்விக்குறியான வாழ்க்கையில் வாழ்கிறார்கள். குஜராத்திலும் அதே நிலைதான், மகாராஷ்டிராவிலும் அப்படிதான், உத்தரப்பிரதேசிலும் அப்படிதான். எங்கெல்லாம் பாஜகவிற்கு அறுதி பெரும்பான்மையாக வாக்களித்தார்களோ அந்த மக்கள் எல்லாம் அன்றாட வாழ்க்கைக்கே சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இப்பொழுதுதான் சமூக வலைதளங்கள் மூலமாக நாம் பார்த்து கொண்டோம். குஜராத் ஒளிகிறது என்று பொய் பிரச்சாரம் கூறி பிரதமர் பதவியை அடைந்த மோடி, அவர் குஜராத்தின் முதல்வராக இருந்த சில நாட்களில் தான் சுதந்திர இந்தியாவில் ஒரு மோசமான மத கலவரம் நடந்த கரையை இந்த மோடி ஏற்படுத்தி இருந்தார். சுதந்திர இந்தியாவில் இது போன்று ஒரு மத கலவரம் இதுவரை நடந்ததில்லை. அதற்கு அடுத்தபடியாக கொரோனா பேரலையின் பொழுது கூட மக்கள் அனைவரும் அது ஒரு நோயாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் கொரோனாவின் பேரலையே சைனாவில் இருந்து கிளம்பியது இந்தியாவுக்கு லேட்டாக வந்திருந்தாலுமே கூட முதல் அலையில் இது முஸ்லிம்களின் தப்லிக் ஜமாத் மூலம்தான் பரவியதாக திட்டமிட்டு ஒரு மதத்திற்கு எதிராக திட்டமிட்டு பரப்பிய மோடியும் அவரது அமைச்சரவை சகாக்களும் முழுக்க முழுக்க தமிழகத்தில் கூட அப்பொழுது சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த பீலா ராஜேஷ் அவர்கள் தினமும் எவ்வளோ கேஸ் என்று சொல்லும்போது டெல்லி சோர்ஸ், தப்லிக் ஜமாத் சோர்ஸ் என்று தனியாக பிரித்து கூறும் நிலைக்கு ஒரு மோசமான ஒரு வன்மத்தை இந்தியாவில் கட்டமைத்ததில் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பங்கு இருக்கிறது. அதை ஒரு கொரோனா நோயாக பார்க்காமல் அப்பொழுதே அந்த தப்லிக் ஜமாத்திற்கு வந்தவர்களை எல்லாம் விமானத்திலிருந்து வந்த பொழுதே தடுத்திருந்தால் அதை தடுத்திருக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் கோட்டை விட்டு தனது கையாளாகத்தனத்தை மறைத்துக் கொள்வதற்காக முஸ்லிம்கள் மீது பழி போட்டார். ஆனால் அதே மோடி, அதே அமித்ஷா இப்பொழுது கும்பமேளாவில் லட்சக்கணக்கான மக்கள், அதுவும் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்திலேயே குழுமி தங்கும் அளவிற்கு சாதுக்களை ஒன்றாக கூட்டி அந்த விழாக்களை தலைமையேற்று நடத்தியது இந்த பாஜகவினர். அது குறித்து பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அந்த கும்பமேளாவினால்தான் இரண்டாவது பேரலை அகில இந்தியா முழுவதும் பரவியதாக எந்த ஒரு முஸ்லீமும் கூறவில்லை, எந்த ஒரு மக்களும் கூறவில்லை. ஆனால் காரணம் அதுதான். குறிப்பாக வரும் நோயை தடுக்க அரசாங்கம் தவறிவிட்டால் திசை திருப்பு மேலையில் மோடி அரசாங்கம் நன்கு செய்கிறது. ஆக மொத்தம் இப்பொழுது இரண்டாம் அலைக்கு ஒரு காரணம் இந்த கும்பமேளாவினால்தான். அது குறித்து விரிவான அறிக்கையும் அதனால் யாரெல்லாம் எவ்வளவெல்லாம் பாதித்தார்கள் என்று அரசாங்கம் தெளிவாக கூற மறுக்கிறது. தப்லிக் ஜமாத்தில் மட்டும் எவ்வளவு வந்தார்கள் என்று தெளிவாக அறிக்கையை சமர்ப்பித்த இந்த அரசாங்கம் தனது உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டுமேயானால் இந்த கும்பமேளாவிலும் எவ்வளவு பேர் பாதித்தார்கள் என்பதை மக்களுக்கு கூற வேண்டும். இல்லை என்றால் தேர்தல் களத்தில் மோடியும் அமித்ஷாவும் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் விரைவில் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக இந்த தடுப்பூசியை தயாரித்தவர்கள் எல்லாம் அரசின் உதவியை பெற்றிருந்தாலுமே கூட அதை இந்த விலைக்கு தான் இந்தியாவில் தர வேண்டும் என்று ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் செய்து அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் அரசாங்கம் செய்து கொண்டது. உலகின் பார்மசியாக தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்த மோடி அகில உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்தார். அதையெல்லாம் நாம் வரவேற்றோம். ஆனால் இப்பொழுது அகில இந்தியா முழுவதும் இதை இலவசமாக கொடுக்க வேண்டும். அதற்கு தான் பிஎம் கேர் ஃபண்டில் அவ்வளவு பணம் சேர்ந்திருக்கிறது. இப்பொழுது புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை நிறுத்துங்கள், அதற்காக 30,000 கோடி ரூபாய் பணம் தேவையில்லை, அதை யாரும் இப்பொழுது கேட்க போவதில்லை. மீண்டும் புதிய கட்டிடத்திலும் இதே எண்ணிக்கையிலான மக்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினராக வரப்போகிறார்கள். அதிலும் ஒரு ஏழைத்தாயின் மகன் என்று கூறிக்கொள்ளும் மோடி
8000 கோடி ரூபாயில் தனி விமானம் தேவையா என்று யோசிக்க வேண்டும். இந்த இரண்டு செலவுகளையுமே நிறுத்திவிட்டால் மொத்தம் 40000 கோடி ரூபாயில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசிகளை இலவசமாக போட்டுவிட முடியும். அதைவிட ஒரு மடி மேலாக எந்த ஒரு அரசு நிறுவனமும் அனைத்து வசதிகளும் நிறைந்திருந்தாலுமே கூட கொரோனா தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் ஈடுபடுத்தவில்லை. அது மோடியும் அவரது அமைச்சரவை சகாக்களும் செய்த மிகப்பெரிய தவறு. இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய பணத்தை இந்தியாவை முழுவதும் மக்களிடம் இந்த பணத்தை எல்லாம் மருத்துவ தேவைக்காக ஒரு சில நிறுவனங்களிடம் குமித்து அந்த நிறுவனங்களிடம் இருந்து பாஜக கட்சிக்காக நிதியை பெற்று வந்திருக்கிறது. இந்த சிரம் இன்ஸ்டிடியூட்டிடமும் பாரத் பயோடெக்கிடமும் பாரதிய ஜனதா கட்சி நிதி வாங்கியதை மதுரை எம்பி தோலெடுத்து காட்டிவிட்டார். வரும் காலங்களில் எவ்வளவு வாங்க திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆக மொத்தம் இந்த கொரோனா தடுப்பூசியை வைத்து பாரதிய ஜனதா கட்சி வியாபாரம் செய்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகம் இருந்த நிலையும் பார்க்கலாம். இப்பொழுது 10 மாடி கட்டிடங்களில் மின்னொலியில் ஜொலிப்பதையும் பார்க்கலாம். இவர்களெல்லாம் சுதேசி என்று பேசிக்கொள்வதெல்லாம் நாட்டு மக்களை பஞ்சத்திலே வைத்திருக்க வேண்டும், பயத்திலே வைத்திருக்க வேண்டும். அவர்களையெல்லாம் பசிப்பட்டினியில் வாடினால்தான் வேற எதையும் சிந்திக்க மாட்டார்கள் என்று ஒரு மோசமான சித்தாந்தத்தில் மோடியும் அமித்ஷாவும் செயல்படுகிறார்கள். இதுதான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்திய மக்கள் தரப்போகிற கடைசி எச்சரிக்கையாக இருக்க போகிறது. இந்த உலகமே இந்தியாவை பார்த்து கண்ணீர் வடிக்கிறது. இந்த மோசமான சூழ்நிலையை உருவாக்கிய மோடியும் அமித்ஷாவும் தனது கட்சிக்கு எப்படியெல்லாம் நிதியை திரட்டலாம் என்று தனியார் நிறுவனங்கள் மூலம் தடுப்பூசிக்கு விலை நிர்ணயம் செய்து அதுவும் கொள்ளை லாபத்தை செய்து கொள்ளையடிக்க திட்டமிட்டு விட்டதாக தகவல்கள் வருகிறது. அதிலும் அந்த தடுப்பூசிகளுக்கும் ஜிஎஸ்டி வரி இருக்கிறது. ஏழை மக்களுக்கு அல்லது இந்திய மக்கள் யார் ஊசி போட்டாலுமே அதுவே தேவையற்ற செலவு உயிரை பாதுகாத்து கொள்ள. அதில் யார் உங்களை ஜிஎஸ்டி வரி வசூலிக்க சொன்னது? அப்படி என்ன தேவை இருக்கிறது? இருக்கும் அரசாங்கத்தில் இருக்கும் பணம் என்ன செய்ய போகிறீர்கள்? இப்பொழுது புதிய பாராளுமன்ற கட்டிடத்திற்கும் புதிய விமானத்திற்கும் 40000 கோடி ரூபாயை செலவை நிறுத்திவை என்றுதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் கூறுகிறது. ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவிற்காக நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறது. ஆனால் பாஜக தனது கட்சியை வளர்த்தி கொள்ள முடிவு எடுத்துவிட்டது. அதுவும் தனது கட்சிக்கு வாக்களித்த மக்கள் குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மக்களையுமே டெல்லி மக்களையுமே உயிர்ப்பலி வாங்குவதற்கும் துணிந்து விட்டதாகத்தான் தெரிகிறது. இந்த கொரோனா இரண்டாம் பேரலையை தடுக்க தவறியது மோடி அரசாங்கம். அதை கையாள முடியாமல் தடுப்பூசியில் கொள்ளையடிப்பதும் இந்த மோடி அரசாங்கம். தப்லீக் ஜமாத் மூலம் கொரோனா முதல் அலை பரவியதாக கூறியவர்கள் இன்று கும்பமேளா மூலம் எவ்வளவு சாதுக்கள் இறந்தார்கள், அதன் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்று மூச்சுவிட துடிக்கிறது என்பதை கூற மறுக்கிறார்கள். ஏனென்றால் மதக்கலவரத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் அழித்துவிட்டு தான் இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்தார்கள். அதே சித்தாந்தத்தை தான் மீண்டும் நிறுவி மக்களை கொரோனா பேரலையிலும் திசை திருப்பி அரசியல் நடத்தலாம் என்று அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி. இவரது அரசியல் நிலைப்பாட்டை பொதுமக்கள் அனைவரும் அறிந்து வருகிறார்கள். விரைவில் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் மோடி ஆட்படுவார். அதுவரை நாம் பார்த்திருப்போம் இந்த கொரோனாவின் அலையிலிருந்து இந்தியா எப்படி தப்பிக்கப் போகிறது என்று.